சாயனாம் சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்ததை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது, உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. உனக்கான பதிவு தான் இது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு செல்லமே. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனையில் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கின்றாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய். உன்னுடைய மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகின்றது. உன்னுடைய முகம் வாட்டமாகி விடுகின்றது. உன்னுடைய குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாமலும் சில சமயங்களில் தவிக்கின்றாய். சில சமயங்களில் சொல்லியும் புலம்புகின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, புரிந்து கொள்வார் யாருமே இல்லை என்று ஆதங்கப்படுகின்றாய். தங்கமே, உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒருபொழுதும் தருவதே இல்லை. என்னுடைய குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் பொழுது, என்னுடைய குழந்தை நிர்கதியாய் அழும் பொழுது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னை நானும் அழுகின்றேன் தங்கமே. தைரியமாக இரு, எதையுமே தாங்கிப்பார், நிச்சயம் வாழ்ந்து விடலாம். இந்த சாயப்பா உன்னுடைய பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகின்றான் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும். இத்தனை நாட்களாக நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்து விட்டது. உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது. யாருக்குமே கிடைக்காத விபரீத ராஜ யோகத்தை தான் அப்பா நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ இனி மகிழ்ச்சி பாதையிலேயே செல்ல இருக்கின்றாய். உன் கர்மா அனைத்துமே முடிந்துவிட்டது. நீ கொடிக்கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பறக்க போகின்றாய். நான் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிக்க தயாராக இருக்கும் பொழுது எதற்காக நீ இத்தனை கவலைப்படுகின்றாய்? நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டது அனைத்துமே போதும். காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். இனி உலக வாழ்க்கையில் நீ ஜெயித்து பேரும் புகழுமாக இருக்கப் போகின்றாய். அனைத்துமே உன்னுடைய கையில் வந்து சேரக்கூடிய நாள் கூடிய விரைவில் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம்.